ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। அடியேன் வேலூர் தோட்டப்பாளையத்தை சேர்ந்தவன். அடியேனின் நாமமானது போத்தராஜா விநாயகமூர்த்தி ஆகும். ஆச்சாரியார்களால் சூட்டப்பட்ட நாமம் சடகோப்ப வியாசராகும். இன்று நண்பர்களுடைய தினம். இந்த நண்பர்களுடைய தினத்திலே மகாகாவியமான மகாபாரதத்திலே மாவீரன் கர்ணனும் கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனனும் நண்பர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நட்பை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஒரு சமயம் துரியோதனனுக்கு பாண்டவர்களுடைய அந்த இந்திரபிரஸ்த அரச சபையிலே ஒரு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்து விட்டது. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவன் அவர்கள் மீது தோற்கடிக்க தன் தந்தையான திருதராஷ்டரிடமும் பிதாமகர் பீஷ்மரிடமும் கோரிக்கை வைத்தான். அவர்கள் நிராகரித்து விட்டனர், முடியாது என்று கூறிவிட்டனர். ஆனால் துரியோதனனுக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் என்ன செய்வதே என்று அறியாமல் தன்னுடைய நண்பனான கர்ணனிடத்திலே நேராக வந்து முறையிட்டான். கர்ணா, என் நண்பா, நான் பட்ட அவமானத்திற்கு நான் என்ன செய்வதென்றே புரியவில்லையடா. என் தந்தையும் பிதாமகர் பீஷ்மரும் என்னை கைவிட்டு விட்டனர். இந்த நிலையிலே நான் என்னடா செய்ய முடியும்? இந்த உலகத்திலே நான் யாரையுமே நம்ப முடியவில்லையே. எனக்கு நம்பிக்கையானவர்கள் எவருமே இல்லையே என்று கர்ணனிடத்திலே துரியோதனன் கூறினான். அப்போது கர்ணனுக்கு என்ன செய்வதென்று புரியாமல், துரியோதனா, நீ என்ன சொல்கின்றாயடா? உன் நண்பன் நான் இருக்கின்றேனே. உன் நண்பன் கர்ணன் இருக்கும்போது நீ ஏன் இப்படி கவலைப்படுகின்றாய்? இந்த கர்ணனுக்கு நீ ஆணையிடு, உன் நண்பனுக்கு ஆணையிடு. இப்பொழுதே நான் அந்த இந்திரபிரஸ்தத்தின் மீது போர் தொடுத்து செல்கின்றேன். அந்த பாண்டவர்களை அழித்து விடுகின்றேன் என்று அவனை துரியோதனிடத்திலே கூறினான். அப்போது துரியோதனன், கர்ணா, நீ எனக்காக எதையும் செய்வாய் என்று நான் நம்புகின்றேன். இருந்தாலும் இந்த நிலையிலே இப்பொழுது நான் யாரையுமே எவரையுமே நம்புவதற்கு இயலவில்லை என்று கூறியதும் கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நண்பா துரியோதனா, இந்த கர்ணனையுமா நீ நம்பவில்லை? உன்னுடைய ஆணையை ஏற்று நடப்பவன் நானடா. நான் அவமானப்பட்டு நின்றபோது என்னை அரவணைத்தவன் நீ அல்லவா? உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் உயிர் போன பிறகுதானடா உன் உயிர் போகும். உனக்காகவே வாழ்பவன் அல்லவா இந்த கர்ணன்? நீ என்ன கூறுகின்றாய்? நீ இப்பொழுது ஆணையிடு, உன் ஆணையை ஏற்று நான் நடக்கின்றேன் என்று கூறினான். துரியோதனன் அதற்கு கூறினான், கர்ணா, நீ எனக்காக எதையும் செய்வாய் அல்லவா? இப்பொழுது நான் கூறுவதை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டான். என்ன வேண்டும் கேள், என்ன வேண்டும் கேள் துரியோதனா. இப்பொழுது செய்கின்றேன் என்று கூறினான் கர்ணன். அப்படி என்றால் உன் உயிர் மூச்சான தர்மத்தை உன்னால் விட முடியுமா? இந்த துரியோதனனுக்காக, உன் நண்பனுக்காக, உன் நட்புக்காக உன்னால் உன் உயிர் மூச்சான தர்மத்தை உன்னால் இந்த துரியோதனனுக்காக விட்டுவிட முடியுமா என்று கேட்டான். இதை கேட்ட கர்ணன், துரியோதனா,
உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன். உன் ஆணை இதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். உன்னுடைய ஆணை நான் தர்மத்தை விட வேண்டும் என்பது தானே? உனக்காக, உன் ஆணைக்காக, நான் உனக்கு கொடுத்த வாக்கின்காக, அந்த வாக்கின் தர்மத்திற்காக நான் என்னுடைய உயிர் மூச்சான தர்மத்தை விடுகின்றேன். இந்த நொடி பொழுதே, இப்பொழுதே விடுகின்றேன். உன் நட்புக்காக, உனக்கு நான் கொடுத்த வாக்கின் தர்மத்திற்காக இப்பொழுதே என் தர்மத்தை நான் விடுகின்றேன். என் தர்மத்தை நான் உனக்காக விடுவதால் அதுவும் தர்மமே ஆகும் துரியோதனா, அதுவும் தர்மமே ஆகும். நினைவுக்கொள், உணர்ந்து கொள், புரிந்து கொள் இந்த கர்ணனை. நிச்சயமாக இந்த நொடி பொழுதே நான் என்னுடைய தர்மத்தை விடுகிறேன் என்று கூறியதும் துரியோதனன் நிமிர்ந்து பார்த்தான் கர்ணனை. கர்ணா, நட்புக்கு இலக்கணமே கர்ணன், நட்புக்கு மறுபெயர் கர்ணன். நண்பா, நீ நட்புக்காக எதையும் செய்வாய் என்று நான் எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை சோதித்து விட்டேன், மன்னித்து அருள்வாயாக. இனி இந்த அகிலத்திலே உன்னை தவிர வேறு எவருமே எனக்கு நண்பன் இல்லையடா. நான் எவரையுமே இந்த அகிலத்தில் இனி நான் நம்புவதாக இல்லை. நீ ஒருவனே நண்பன். நீயும் நானும் நட்புக்காக நாம் இருவரும் வாழ்வோமாக என்று தன் அந்த கர்ணனும் துரியோதனனும் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. மகா காவியமான மகாபாரதத்திலே நட்புக்காகவே வாழ்ந்தவர்கள் மாவீரன் கர்ணனும் துரியோதனனும் ஆவார்கள் என்று கூறி இந்த சிறு குறிப்பை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம், சுபமஸ்து. இப்போ இன்னாத்துக்கு வந்து ஆட்டிச்சு தெரியல, அந்த ஆட்டு. Yeah, I'm on this.